குறிப்பாக ஒரு 10 நாட்களுக்கு முன்பு நம்முடைய சுரேஷ் அவர்கள் அழைப்பின் பேரில் மின்ட் ஸ்ட்ரீட்டிலே ஒரு 35 படுக்கைகள் கொண்ட இது போன்ற ஒரு மருத்துவமனை துவக்கி வைத்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய ராஜீவ்காந்தி மருத்துவமனை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் உள்ள ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு 24 மணி நேரமும் உணவு வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய ஜெயின் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் துவக்கி வைத்து இன்று வரையில் அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அன்பிற்கினிய ஜெயின் சமுதாய மக்கள், 24 மணி நேரம் உணவு வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து, அதே போல் குஜராத் சென்னை மாவட்டத்துடைய யூனியன் சார்பில் இன்று காலையிலே தினந்தோறும் 1000 பேர்களுக்கு உணவு வழங்குகின்ற நிகழ்ச்சியை துவக்கி வைத்தோம். இதுபோல் பல்வேறு இடங்களில் தாமாக முன்வந்து இந்த கொரோனா 19-லிருந்து தமிழக மக்களை காப்பாற்றுவதற்காக அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்புமிக்க தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி இன்றைக்கு திரும்பிய பக்கமெல்லாம் மருத்துவ சேவை யாருக்கு தேவைப்பட்டாலும் அந்த மருத்துவ உதவியை அரசாங்கம் ஒரு புறம் செய்து கொண்டு வந்தாலும் இது போன்ற தன்னாளர்கள் தொண்டு நிறுவனங்கள் எல்லாவற்றையும் கடந்து மனிதநேயத்தோடு இந்த நிகழ்வை நடத்தி வருவது எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் எந்த விதமான பப்ளிசிட்டியும் இல்லாமல் இது போன்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற ராஜஸ்தான் காஸ்மோ கிளப்பினுடைய அனைவரையும் இந்த மாவட்டத்தினுடைய இந்த பகுதியிலே வசிக்கின்ற இந்த மண்ணின் மைந்தன் என்ற வகையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உள்ளங்கோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மருத்துவமனை என்பது இந்த பகுதியிலே வசிக்கின்ற மக்கள் மருத்துவ சிகிச்சைக்கு செல்வதென்றால் வெகு தூரத்தில் இருக்கின்ற மருத்துவமனை தான் நாட வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. இந்த பகுதியிலே வசிக்கின்ற ஏழை எளிய மக்கள், வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்கள், பிலோ பவர்டி பீப்புள் அனைவருக்கும் இந்த மருத்துவமனை உதவிகரமாக இருக்கும். இந்த மருத்துவமனையிலே சேவை செய்ய முன் வந்திருக்கின்ற உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு அரசு சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் வந்து ரவுண்ட் டேபிள் இந்தியா சார்பமாக இங்கே இருக்கிறோம். ரவுண்ட் டேபிள் இந்தியா ஒர்க்ஸ் ஃபார் த ஃப்ரீடம் ஆஃப் எஜுகேஷன். நாங்கள் வந்து 7130 கிளாஸ் ரூம்ஸ் இந்தியா தூரமாக கட்டிகிட்டு இருக்கிற ஒரு இளைஞரால் இளங்கி இருக்கிற ஒரு ஸ்தாபனம். ஐ தேங்க் தி ஆர்சிசி பிளாட்டினம் ஃபார் supporting this cause of building this COVID care center. இந்த கோவிட் கேர் சென்டரில் நாங்கள் வந்து எல்லா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் ரவுண்ட் டேபிள் இந்தியாவோட ஏரியா 2 அதில் 21 டேபிள் இருக்குது. அந்த 21 டேபிளில் MCRT 162 95 சேர்ந்து இந்த பணிகளுக்கு, இவங்க செய்கிற நல்ல பணிகளுக்கு நாங்கள் வந்து கூட வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து இதுக்கு வழங்கியிருக்கோம். மெடிக்கல் அண்ட் டெஸ்டிங் இது இல்லாமல் ரவுண்ட் டேபிள் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பல முறையில் இந்த ஒரு பேண்டமிக்கில் நான் சொன்ன மாதிரி எங்களோட ஃபஸ்ட்டு இது வந்து குழந்தைகளை படிக்க வைக்கிறது. இதுக்காக கிளாஸ் ரூம் கட்டுறது தான் எங்களோட ஃபஸ்ட்டு மோட்டோ. இது இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பேண்டமிக்குன்னு வந்த நிலையில் நாங்கள் வந்து குரோசரி கிட்ஸ் வந்து வழங்குகிறோம் மக்களுக்காக. பல இடத்துல வந்து எங்களோட மற்ற துணை பணியாளர்கள் சாப்பாடு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம்.
இப்போ நாங்க வந்து இங்க மெடிக்கல் இன்னைக்கு ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் கூட வந்து இன்னைக்கு இங்க இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். இது வந்து இப்ப பல பல இதுலயுமே என்ன அன்னைக்கு மக்களுக்கு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி 300க்கு மேல ஏரியா டு சென்னைன்ற 300க்கு மேல இருக்கிறவங்க இங்க வந்து இப்ப இன்னைக்கு வந்து பணி எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்க எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப மிக்க நன்றி. So we as a group we represent Rajasthan Cosmo Club Magnum, also known as RCC Magnum. We are proudly partnered with RCC Platinum, who have come up with this COVID center at Dadawadi. The purpose of RCC Magnum would be serving free food for needy, and as you can see, we are a group of youngsters who are excited to serve and give back to our society. So I would really love to thank Dadawadi for giving us this opportunity, RCC Platinum for making us, you know, participate in this opportunity, and all my friends and colleagues here in RCC Magnum who have come forward along with me and joined this noble cause and contribute towards the society. And we have a dedicated focus of you know, serving around 18,000 meals, up to 18,000 meals through this project, and we hope that with God willing we should be able to achieve it. And thank you so much for having us today. Also, we have a dedicated kitchen setup here right at the back of the COVID center, so that we are sure that the fresh and hot food is served to the needy patients with the suggestion of a certified dietitian. So I repeat, as RCC Magnum, we have a open kitchen, I mean dedicated kitchen at the back of the COVID center. We have come up with a very nutrition diet for the COVID patient with the help of dietitian Shweta Botra, and it's at free of cost. So for the community people as well as for the COVID patients.